ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகள், போட்டித் தேர்வு சம்பந்தமான நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலில் ரஸ்லிங் லீக், ப்ரோ ரஸ்லிங் லீக் சீசன் 2 நடந்திருக்கு. இதில் பஞ்சாப் ராயல்ஸ் ஃபைனல்ஸில் ஹரியானா ஹேமர்ஸை வீழ்த்தி வின் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு வின்னருக்கு வந்து 1.9 crore பரிசு தொகையும், ரன்னர் அப்புக்கு வந்து 1.1 crore பரிசு தொகையும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ ரஸ்லிங் லீக்ல 6 teams கலந்துக்கிட்டாங்க. ஒரு டீமில் வந்து 9 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து ஐகான் பிளேயராக இருப்பாங்க, அது இல்லாமல் 8 other players இருப்பாங்க. இந்த டீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது 5 players வந்து ஒவ்வொரு டீம்லேயும் இந்தியன்ஸாக இருப்பாங்க, 4 players வந்து ஒவ்வொரு டீம்லேயும் ஃபாரினர்ஸாக இருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் 5 men இருப்பாங்க, ஒரு டீமில் 4 women இருப்பாங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முதல் கேஷ்லெஸ் ஐலண்டா, அதாவது ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் ஐலண்டா வந்து மணிப்பூரை சேர்ந்த கரங் ஐலண்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் இந்தியாவோட இனிஷியேட்டிவ், ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவா இதை நாம கருதலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஐலண்டோட பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா 1859 தான் அந்த ஐலண்டோட பாப்புலேஷன். இது வந்து ஒரு சின்ன லேக்கு, அந்த லேக் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லேக் உள்ள ஒரு ஐலண்ட் இருக்கு, சரிங்களா? உங்களுக்கே தெரியும் லேக் ஒரு ஐலண்ட்னா தண்ணி சூழ்ந்த பகுதி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் லேக்ல ஒரு சின்ன ஏரியா, அந்த ஏரியா வந்து கரங் ஐலண்ட். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் ஐலண்டா வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ப்ரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற, ப்ரைமேட்ஸ் சொல்லப்படுற உயர் ரக குரங்குகள், அதாவது கொரிலா குரங்குகள், ஒரங்கொட்டான், அதே மாதிரி ஜிப்பான் குரங்குகள், இதோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இது அழிவு நிலையில இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தர்மசாலா அப்படின்றத வந்து, அதாவது ஹிமாச்சல் பிரதேசில் தர்மசாலா சிட்டியை வந்து செகண்ட் கேபிட்டலா வந்து அறிவிச்சிருக்காங்க. தர்மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து இதை செகண்ட் கேபிட்டலாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டி லிஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த தர்மசாலாவும் இருக்குது. பட்ஜெட் 2017 வந்து அருண்ஜேட்லி வந்து தாக்கல் செய்ய போகிறாரு. அதுக்கு அதை தாக்கல் செய்யறதுக்கு தேவையான பட்ஜெட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அதாவது ரெடி பண்ணிட்டாங்க. எப்பவுமே வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது தயாரிப்பாங்க. அதை தயாரித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹல்வா செரிமனி, அதாவது அல்வா செரிமனி அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க, அதை நடத்தியிருக்காங்க. இந்த அல்வா செரிமனி நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு அப்புறமா வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த அல்வா செரிமனி முடிஞ்ச பிறகு இந்த பட்ஜெட்டை வந்து அவங்க தாக்கல் செய்ய போகிறாங்க, அதை பற்றி பேச போகிறாரு. அதை அந்த தாக்கல் செய்கிற அந்த புக்லெட்டை வந்து அவங்க பிரிண்ட் பண்ணுவாங்க. அதை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கூட 100 officials, அதாவது ஃபினான்ஸ் செக்ரட்டரியில் இருக்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க, மினிஸ்ட்ரியில் இருக்க 100 officials வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் ப்ரெஸில் கொடுத்து பிரிண்டிங்கில் வெளியில் இந்த புக்லெட் வெளியில் வர வரைக்கும் கூடவே இருப்பாங்க. எத்தனை நாள் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 10 நாள் கூடவே இருப்பாங்க. இந்த 10 நாட்களில் அவங்கள வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, வெளியவே அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 February 2017 அன்னைக்கு நம்மளோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. அடுத்ததா நேஷனல் ஸ்மால் சேவிங் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. இந்த ஃபண்ட் வந்து எப்படி கிடைக்குது இந்த அமைப்புக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போஸ்டல் டெபாசிட்ஸ் இருக்கு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ரெக்கரிங் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ், இதெல்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நாம பண்ற டெபாசிட்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ், சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் சொல்லப்படுற பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு கொடுக்குற சேவிங் ஸ்கீமு, இது எல்லாமே இதிலெல்லாம் மக்கள் போடுற பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், நீங்கள் போடுறது PPFல இருக்கலாம், ஆனால் இந்த பணம் எல்லாம் வந்து சேர்ற இடம் எதுன்னு பார்த்தா நேஷனல் ஸ்மால் சேவிங் ஃபண்டு. இந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற என்னென்ன அளவுக்கு பணம் தேவையோ அதை வந்து கடனாக கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ அந்த கடனாக கொடுக்குற லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வெளியேற்றிருக்காங்க, எக்ஸப்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ், டெல்லி, கேரளா அண்ட் மத்திய பிரதேஷ். அதாவது இந்த நேஷனல் ஸ்மால் சேவிங் ஃபண்டு மூலமாக வந்து மற்ற மாநிலங்கள் கடன் வாங்க முடியாது. இதுக்கு முன்னாடி எல்லாருமே வாங்க முடியும்னு இருந்தது, இனிமேல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க முடியும், அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ், டெல்லி, கேரளா அண்ட் மத்திய பிரதேஷ் மட்டும் வாங்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடாமா பாரோ, நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா, சரிங்களா, த கேம்பியாவோட பிரசிடெண்டாக இவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அதாவது த கேம்பியான் தான் நம்ம சொல்லணும்.
இந்த கண்ட்ரியை வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா தன்ற வார்த்தை முன்னாடி வருமானு வராது. ஆனால் காம்பியாவுக்கு மட்டும் வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பியான ஒரு கண்ட்ரி இருக்குது. ஜாம்பியாவுக்கும் காம்பியாவுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கண்ட்ரி வந்து த காம்பியா அப்படின்றத அவங்க பேரில் தவை சேர்த்துக்கிறாங்க. இந்த நாடோட இந்த நாடு வந்து ஒரு ரொம்ப சின்ன நாடு, சரிங்களா? இது ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருக்கிறது. இது வந்து இதோட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22 வருஷமா தொடர்ந்து ஆண்டு வந்தவரை இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷனில் அடாமா பாரோ வந்து வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல புரட்சிகள் நடந்தது, அந்த உள்நாட்டில் குழப்பங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் வந்து இதில் தலையிட்டு அவங்க அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த எலெக்ஷனில் வந்து முறைப்படி ஜெயிச்சவரே அடாமா பாரோ, ஸோ அதனால் அவர் தான் இந்த இனிமேல் வந்து பிரசிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பிரசிடென்ட்டாக வந்து இவர் வந்து பதவி ஏற்றிருக்காரு. நம்மளோட அப்பாயின்மெண்ட் கமிட்டி, இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக இருக்கிறது நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஜக்தீஷ் சிங் கேகரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட மல்லிகார்ஜுன் கார்கேவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்தும் பார்த்தீங்கன்னா சிபிஐ டைரக்டர் அலோக் குமார் வர்மாவை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.